அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2ஆம் தேதி ஜூன் மாதம் விசாக நட்சத்திரம். இன்னைக்கு காலையில் 11:44 திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி. முக்கியமாக எப்பயுமே வழக்கமாக சொல்கிறது தான், நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள், ஜஸ்ட் எல்லா நாளும் எல்லாருக்கும் நல்லது தான். இதில் நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் ரொம்ப ஷைனிங்காக, அதிர்ஷ்டகரமாக, லாபகரமாக இருக்கும். ஸோ இன்றைய காலை பொழுதை இனிதாக துவங்குவோம். இன்றைய தினம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி எதுனா மேஷ ராசிக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நீங்கள் வீட்டு வாசலில் வைக்கலாம். வரக்கூடிய பிராணிகள் மிருகங்கள்லாம் தண்ணி குடித்தா போதும், அதே சந்திராஷ்டமத்துக்கு பெரிய பரிகாரம். ஸோ பலன்கள் ஆரம்பிச்சிருவோம். மேஷராசி, மேஷராசிக்காரர்கள் ராசியிலேயே உங்களுக்கு வந்து குருவும் ராகுவும் இருக்கிறாங்க. இன்றைய நாளிலே குருவுக்கு கரெக்டாக கேந்திரபலம் 7வது இடத்துல சந்திரன் இருக்கிறார். சந்திரன் இருப்பது உங்களுக்கு வந்து எப்படின்னா, இது ஒரு குரு சந்திர யோகம். குரு சந்திரனை பார்க்கறது, சந்திரன் குருவை பார்க்கறது, குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம் இருந்தால் என்ன ஏற்படும் என்றால் ராஜயோகங்கள் உருவாகும். இன்றைக்கி கரெக்டாக உங்களுக்கு கேந்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு வராத கடன்கள், வாரா கடன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி புதிய தொழில் விஷயங்கள் எல்லாம் அமையும். இன்றைய தினம் நீங்கள் பண்ணக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒரு வியாபார துவக்கங்களுக்கு, ஏதாவது ஒப்பந்தங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறதா தான் இன்றைக்கி கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி லக்ஷ்மி வர்ற நாள், பணம் வந்தால் வாங்கி வச்சுக்கிறது தான். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான இந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசைகள் வந்து கிழக்கு திசை. மேற்கொண்டு இன்றைக்கி சொல்கிறதுக்குன்னு உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, ஏன்னா கெடுதலாக எதுவுமே இல்லை. ஸோ 100க்கு 100 மார்க், ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ராசியிலேயே சூரியனும் புதனும் அமைந்திருக்கிறார்கள். 4 கூடைய சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசிக்கு ஒரு விஷயம் இந்த வருஷம் என்னென்னா, 10 வந்து சனி இருக்கார். 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் புதிய வேலை தர்றவங்க, புதிய தொழில் முனைவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாளணும். ஏன்னா 3 குடையவன் 6 இருப்பது நல்ல ராஜயோகம் தான். இருந்தாலும் சந்திரன் மறைவு அப்படிங்கிறது வந்து ஒரு தாயுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி வார்த்தைகள் ரொம்ப பிரயோகம் பண்ணும்போது ஜாக்கிரதை பண்ணும். வெள்ளைக்கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. 2 ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க. அரிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கோழிக்கு அரிசி போடலாம், அல்லது வந்து சந்திரன் ஆனால் நிலாவை கும்பிடலாம். ஸோ இன்றிலிருந்து ஒரு 2 மட்டும் நிலா வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் மிகவும் சுபகரமான, அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். 100க்கு 95 மார்க். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் அமோகமாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 6 குடையவன் நீச்சம் என்பதால் உங்களுக்கு இந்த நாளுக்கு வந்து ஏதாவது நோய்கள், அல்லது வந்து யாருக்காவது தீரா பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரச்சனைகள் சரியாகும், கடன்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வந்து இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, எதிரி யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க, அல்லது வழக்கு, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படி ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சரி அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சுபகரமான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் வந்து சந்திரன் இருப்பதால், சந்திரன் வந்து யாருன்னா உங்களுக்கு 2 குடையவன், தனகாரகன். அவன் யோகாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நம்பி எந்த ஒரு புதிய தொழிலையும் ஆரம்பிக்கலாம், புதிய விஷயங்கள் செய்யலாம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். 100க்கு 100 மார்க். அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் உங்களுக்கு செவ்வாயும் சுக்கரனும் ராசியிலேயே உட்காந்துருக்காங்க. செவ்வாய் நீச்சமாக இருக்கார். கடகராசிக்கு செவ்வாய் தான் யோகாதிபதி. இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறது எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்னா, பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி வந்து கவலைப்படுற மாதிரி ஒரு நாளாக, அல்லது வந்து யோகாதிபதி நீச்சங்கிறதுனால ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை ஷேரில் இருக்கிறது சேல் பண்ணலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ சந்திரனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி, அவர் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறார் உங்களுக்கு. ஸோ அவர் யோகாதிபதி 5ஆம் வீட்டுக்கு போட்டோம், அதனால் நாளைக்கு பண்ணலாம், இன்றைக்கி எதுவும் புதிய காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ராசியிலேயே சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் புதிய
ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் புதிய வரன் தேடுபவர்கள், அதே மாதிரி வந்து இன்னொரு கல்யாணம் மறுமணம் ஏதாவது செய்து கொள்ளணும்னு நினச்சி வரன் தேடுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சுபகரமான நாளாக இருக்கும். ராசிலேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாடல் சம்மந்தப்பட்டது, இசை கலை ரசனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று கைகூடி வரும். ஏதாவது இப்போ இந்த மேடை போட்டிகளெலாம் போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் கலந்து கொள்ளலாம். வெற்றிகரமான நாளாக இருக்கும், சூப்பரான நாள். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் 12 அதிபதியாகப்பட்ட சந்திரன் 3 வீட்டில் இருக்கிறார் கேதுவோட. எப்பவுமே சந்திரனுக்கு கேது ஜென்ம எதிரின்னு சொல்லுவாங்க, கேது சந்திரனை முழுங்கக்கூடிய தன்மையுடையவர். அதனால சிம்மராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு புதிய தொழில் ஏதாவது தொடங்குறதா இருந்தால் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி போனவனுக்கு 9 வீட்டில் குருனா, போன வருஷம்லாம் ரொம்ப படாதப்படுப்பட்டீங்க, இந்த வருஷம் குரு ராகு குரு சண்டால யோகம் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு 7 வீட்டில் சனி, புதிதாக காதல் யாராவது வரணும், அதாவது காதலை தெரிவிக்கணும், அல்லது இன்றைக்கி என்ன ஆகுமோ தெரியல குருஜி, இன்றைக்கி தான் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு தான் வெற்றி. அதனால் இன்றைய நாள் ஒரு ரொமான்டிக்கான டேவாக இருக்கும், ஹாப்பி லவ்வர்ஸ் டே அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இன்றைய நாள் முழுதும் யாராவது கணவன் மனைவி சண்டை போட்டவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சேர்ந்துருவீங்க, அந்த மாதிரி உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள இணக்கம் இதெல்லாம் ஏற்படும். அற்புதமான ஒரு குடும்ப நாள். அடுத்ததாக கன்னியாராசி. கன்னியாராசிக்கு 8 குருவும் ராகும், ஒரு பக்கம் குரு பலம் இல்லாமல் இருக்கீங்க, அதே மாதிரி 11 கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீட்டில் இருக்கார். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு யோகமாக வைத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 7 வீட்டில் 7 சனி வந்து இப்போ திரும்ப மூவ் ஆக போகிறார், இப்போ 6 வீட்டில் இருக்கார். ஸோ இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் ஏதாவது டாஸ்க் முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2 வீட்டில் 11 கூடியவன் வந்ததால் தனவரவு இன்றைக்கி அமோகமாக இருக்கும். ஏதாவது புதுசாக ஏதாவது வியாபாரம் ஏதாவது பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்ணுற, மளிகை கடை காய்கறி கடை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது பழைய பிஎஃப் அது மாதிரி லோனு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வரணும், அல்லது பிஎஃப்ஐ க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு பணம் ஒன்றும் கிரெடிட் ஆகலை, அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நல்ல செய்தி வரும். இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு தினமாக இருக்கும். அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு ராசியிலே சந்திரன், நான் நேற்றே சொன்னேன் ராசியில் சந்திரன் இருக்கிறார், மிகவும் கோபமும் டென்ஷனும் மன அழுத்தமும் அதிகமாக வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதோட கேது வேற கூட சேர்ந்திருக்கார். உங்களுக்கு 7 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் ராகுவும் சம்மந்தப்படுகிறார்கள். 7 வந்து குரு, உங்களுக்கு 3-6 கூடியவர் 7 இருக்கார். அதனால் மனைவியோட சிறு பிரிவு வர வாய்ப்பு இருக்குது, அதனால் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாளுங்கள். அடுத்ததாக ராசியிலேயே கேதுவும் வேறு சேர்ந்திருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் போன்றவை ஏற்படும். இன்றைய தினம் எதையுமே கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வச்சு செய்கிறது நல்லது. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்கு 6 வீட்டில் குரு ராகுவும் மறைஞ்சிருக்காங்க. இந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 கூடிய புத்திரகாரகன். புத்திரகாரகன் 6 வீட்டில் மறைவதனால குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய உடல்நிலை பற்றிய கவலைகள் இன்று மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரன் 12 வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ 12 வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி புரிந்து இருப்பது, இல்லற வாழ்க்கை, இது மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அன்னெசரியான சண்டைகள் வந்து கணவரோடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைய தினம் 12 தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. அதனால் டேக் ரெஸ்ட் அண்ட் டேக் எ டீப் ப்ரீத். இன்றைய நாள் வந்து ஒரு மனசஞ்சலமுடைய ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா சந்திரன் 12 இருந்து கொண்டு இது பண்ணியிருக்காரு. குல தெய்வங்களுக்கு ஏதாவது வந்து வேண்டுதல் வச்சுருக்கீங்க, அது ஒன்றும் நிறைவேறாமல் இருக்குது, அது மாதிரி இருந்தால் இன்றைக்கி தயவுசெய்து போய் பண்ணிடுங்க. அது போன்ற விஷயங்கள், தெய்வ காரியங்கள், இதை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அது நான் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன் ஆனால் நான் போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கி போயிடுங்க. தெய்வ குற்றங்கள், தெய்வ சாபங்கள் போன்றவெல்லாம் இன்று உங்களை அச்சுறுத்தும், அதாவது பயப்படுவீங்க. மற்றபடி நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரதேசத்து நற்செய்திகள் வரும். அதாவது ஃபாரினில் என் பையன் படிக்கிறான், அவன்கிட்ட இந்த ஒன்று ஃபோனே வரலை அப்படிலாம் வந்து நினச்சின்னா அந்த ஃபோன்லாம் வரும். அதே மாதிரி யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, அதாவது வெளிநாட்டு தொடர்புலேருந்து, எது நடந்தாலும் இன்றைய தினம் மிகவும் அபாரமான ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 வீட்டில் சனி வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 5 குரு. 5 குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே புத்திரகாரகன். அந்த 5 குரு இருக்கிறதுனால யாருக்காவது இன்றைக்கி வந்து IVF பண்ண போகிறீங்க, அல்லது இன்றைக்கி வந்து குழந்தை விஷயத்தில் ஈடுபட போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 11 வீட்டில்
சந்திரன் இருக்கார். இந்த சந்திரன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு குடையவன். அவன் கேதுவோட சேர்ந்து 11 வீட்டில் இருப்பது மிக சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி 5 வீட்டில் குரு இருக்கிறது வந்து பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி 5 சொத்து. ஸோ இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எதுலையாவது பாதிக்கப்பட்டிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்புகள் இன்று வரும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இன்று மகிழ்வுடன் இருக்கும் ஒரு நாளாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் ராசிக்கு 10 வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ஸோ 10 வீட்டில் சந்திரன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை தரும்னா புதிய தொழில் முனைபவர்கள் அல்லது வந்து வேலை தேடுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வேலை கிடைக்கிற ஒரு நாளாக இருக்கும். 10 இருக்கிற சந்திரன், 10 கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு 7 கூடைய சந்திரன் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இது புதிய லாபங்கள் அல்லது ஏற்றமிகு ஒரு நாளாக இருக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. ஸோ பழைய பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் இன்று ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு தினம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார். ராசியில் சனி ஆட்சி அப்படிங்கிறதுனால சனி 3, 7, 10 பார்க்குறார். இந்த வருஷம் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இருக்கும். 9 வீட்டில் வந்து சந்திரன் இருக்கார். இன்றைக்கி அதான் அப்பாவோட சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 கூடிய சந்திரன் அவன் 9 இருக்கிறது வந்து கொஞ்சம் சிறு மனக்குழப்பங்களை உங்களுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் உண்டாக்குற மாதிரி ஒரு நாளாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்று வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றும் சந்திராஷ்டமம் தொடர்ந்து நைட்டோடு முடிஞ்சு இப்போ மேஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நேற்றெல்லாம் படாதபடப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த தினப்பலன்களை நம்ம ட்ராவல் பண்ணுறது. பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல தான் இருக்க போகுது ஒரு மாதத்துக்கு. அப்போது எதை அடிப்படையில் நம்ம வந்து தினப்பலன்கள் சொன்னால் சந்திரனை அடிப்படையில் வைத்து தான். ஸோ இன்றைய தினம் நேற்றிருந்த டென்ஷன் இருக்காது. இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 5 கூடிய சந்திரன் 9 வீட்டில் இருக்கார். 9 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரிகோணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த 9 வீட்டில் சந்திரன் இருப்பது மிக அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ரொம்ப யோகமான தினம். புதிய முயற்சிகள் எதிர்ந்தாலும் தயவுசெய்து பண்ணுங்கள். இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சந்திரனுக்குரிய வெள்ளை சட்டைகள் அணிந்து கொள்ளலாம் அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் நீங்கள் அணியலாம். இன்றைய தினம் சிறப்பாக 12 ராசிகளுக்கும் பலன்கள் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் இன்று ராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மேஷராசிக்காரர்கள். இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது யாருக்குன்னா மீனராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்குது. ஸோ பரிகாரங்கள், இன்றைய பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு நாள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் வரவு வேணுமோ அவங்க என்ன சார் இப்படி கேட்டீங்க, எல்லாருக்கும் தானே சார் பணம் வேணும், கரெக்ட் தான். ஸோ பணம் வேணும் ஒரு காரியம் சித்தி அடையணும் அப்படின்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இன்றைய தினம் எல்லா ராசிக்காரங்களையும் இன்றைக்கி பண்ணலாம். இது கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காலையில் யார்கிட்டையும் பேசக்கூடாது. இன்றைக்கெல்லாம் இன்றைக்கே பண்ணாலும் சரி, இல்லை நாளைக்குலேருந்து பண்ணுங்கள். யார்கிட்டையும் பேசக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கையில் கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு எந்த விதமான ஸ்பீச்சும் இருக்கக்கூடாது. அதாவது மொபைல்லையோ ஒரு SMS அனுப்புகிறதோ ஏற்ற மாதிரி ஆள் வந்தால் பேசுகிறதோ பேசவே கூடாது. கதவை தரங்க, பக்கத்தில் எங்கே அரச மரத்தடி பிள்ளையார் இருக்காருன்னு பாருங்கள். அந்த பிள்ளையாரை 3 சுற்றிட்டு அவர் காலில் இந்த கருப்பு உளுந்து போட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசவே தொடங்கணும். இது ஒரு மௌன பரிகாரம். இதுக்கு பேர் இந்த மாதிரி 48 நாள் நீங்கள் வந்து டெய்லியும் அந்த கருப்பு உளுந்த மௌனமாக எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமி பாதத்தில் வச்சுட்டு திரும்பி திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு அதனால் பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் வரும். எப்படியாவது உங்களை பேச வைப்பாங்க. ஸோ இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து தன வரவு, அதாவது உங்களுக்கு வந்து பணம் வராத எங்கேதாவது கடனாக இருந்தால் அதெல்லாம் வரும். மீண்டும் நல்ல பலன்களோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.